இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே இருக்க மெனு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீஃபில் தான் இருந்துச்சு, எல்லாமே ராவாக இருந்துச்சு. சரி எதோ ஒன்று ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஆர்டர் பண்ணும்போது ஒரு பவுலில் வந்துட்டு இந்த மாதிரி மெனு தான் கொடுத்தாங்க. பட் ரொம்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி, என்ன ராவாக இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு பீஃப் போட்டிருக்காங்க. பீஃப் அந்த காய்கறிகள் எல்லாமே அவங்க இங்கே என்னென்ன காய்கறிகள் போடுவாங்களோ அது முட்டைக்கோசு ஆனியன் இது எல்லாமே போட்டுட்டு அதை வச்சு பீஃப் வந்து ஒரு சூப் பண்ணியிருந்தாங்க. இது ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, பட் இது கொஞ்சம் அந்த சூப்பில் இருக்கும்போது அந்த ரா டேஸ்ட் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைஸ் பவுல் கொடுத்தாங்க. அந்த ரைஸ் பவுல் குழம்புல இது வரைக்கும் இந்த கிம்ச்சி இது மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சு தான் பண்ணணும். இது வந்து ரா பீஃப், இது வந்து சாஸில் தொட்டு தான் சாப்பிட்ணும். ஓகே ஐ மீன், பட் ஆனால் ரியலாக ஒரு சர்வைவலுக்கு ஈட் பண்ண முடிஞ்சது. பட் ரியாலிட்டியாக பார்க்கும்போது சாப்பிட்ற கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ் இந்த ஆனியன் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த ரைஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைட் டிஷை வச்சு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும், வேறு குழம்புல இருக்காது. இந்த பீஃபை வந்துட்டு அந்த சாஸில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீஃப் ரத்தத்தில் வந்துட்டு அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், ரத்த பொரியல்னு சொல்லுவாங்க. பட் இந்திய அளவுக்கு இந்த பொரியல் இருக்காது. இதை பார்த்தோன்னே இது என்னென்னு கேட்டு ரத்த பொரியல்னாங்க. இது சாப்பிடாத உனக்கு பிடிக்காதனாங்க. நான் டேஸ்ட் பண்ணல, பட் எப்படி இருந்துச்சுன்னு தெரில.